வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனுக்கான வினாக்களை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முதல் வினா ஒரு மரப்பாச்சி பொம்மையோட விலை தொண்ணூறு ரூபா அப்போ மூன்று மரப்பாச்சியோட பொம்மை விலை என்ன அப்போ மூணால பெருக்கிக்கணும் ரொம்ப ஈஸி அடுத்தது பாருங்க எட்டு ஆரஞ்சோட விலை ஐம்பத்தாறு ரூபானா அஞ்சு ஆரஞ்சோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு ஆரஞ்சோட விலையை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும் எட்டு ஏழு ஐம்பத்தாறு என்ன கேட்டிருக்காங்க அஞ்சு ஆரஞ்சோட விலை தான் அப்போ இது அஞ்சால பெருக்கணும்னா முப்பத்தஞ்சு தான் ஆன்சர் புரியுதா அடுத்தது பாருங்க ஒரு நபர் பதினஞ்சு நிமிடங்களில் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது பதினஞ்சு நிமிடங்கள்ல ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது அப்போ அந்த நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்ல எவ்வளவு கிலோமீட்டர் நடப்ப அப்ப ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கிறாங்கன்னு பாத்துக்கணும் புரியுதுங்களா இது மாதிரி கூட நம்ம போடலாம் இன்னொரு மெத்தட் கூட இருக்குது இங்கே பாருங்க பதினஞ்சு கிலோமீட்டரில் பதினஞ்சு நிமிடத்தில் ரெண்டு கிலோமீட்டர் போகிறாங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிடத்தில் எவ்வளோ கிலோமீட்ரு போவாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளேஷன் பண்ணணும் அப்போ நாற்பத்தஞ்சு டீன்ட்டு ரெண்டு டிவைட் பை பதினஞ்சு இப்படி கூட நீங்கள் போடலாம் ஓகே அடுத்தது ஒரு பள்ளியில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் ஐம்பது ஆசிரியர்கள் மற்றும் அஞ்சு நிர்வாகிகள் உள்ளன பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூறாக உயர்ந்தால் எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை நிர்வாகிகள் இருப்பார்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறை கம்பேர் பண்ணுறாங்க அஞ்சு நிர்வாகிகள் அஞ்சு இங்கே பாருங்க ஐம்பது இது எப்படி கேட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்க ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள்னா எத்தனை நிர்வாகிகள் இருப்பாங்க அஞ்சு இருப்பாங்க ஆயிரத்தி எட்நூறுனா ஒன்று அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து ஐம்பது ஆசிரியர்கள்னா ஒரு பத்து ஆசிரியர்கள் அதிகமாகுவாங்க அப்ப ஐம்பது அறுபது ஆசிரியர்கள் தேவைப்படுது ஆறு நிர்வாகிகள் தேவைப்படுவாங்க ஓகேவா அடுத்து பாருங்க பி பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் இரு மடங்கு பி பெறுகிறார் ஸோ ஏ பி பி இஸ்டு சி என்னான்னு கேட்டிருக்காங்க இப்போ பி போ பெறுவது போல் இரு மடங்கு ஏ பெறுகிறார் சி பெறுவது போல் பி பி வந்து இரண்டு மடங்கு பெறுறாங்க அப்போ சி வந்து ஒன்றுன்னு வச்சுக்குவோம் பி வந்து ரெண்டு மடங்கு பெறுறாங்க அந்த பியை விட ஏ வந்து நூறு ரெண்டு மடங்கு பெறுறாங்கன்னு வச்சுக்கணும் அப்போ ஏ இஸ்ட்டு பி என்னான்னு கேட்டிருக்காங்க ஏ இஸ்டு பினா நாலு இஸ்ட்டு ரெண்டு பி டு சி ரெண்டு இஸ்ட்டு ஒன்று இதை கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு இஸ்ட்டு ஒன்று அப்போ ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஈஸ்ட்டு ஒன்று தான் ஆன்சர் புரியுதா சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து அந்தோணி ஒரு வாரத்தின் எல்லா நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் பல் துளக்கிறார் சபீர் காலையில் மட்டும் பல் துளைக்கிறார் ஒரு வாரத்தில் அவர் பல் துளக்கும் நாட்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க அந்தோணி ரெண்டு வேலையும் வளர்க்குறாங்க அப்போ வாரத்துக்கு ஏழு நாள் ரெண்டால பெருக்கிக்கிறோம் சபீன் வந்து ஒரு தடவை தான் பல் வளர்க்குறாங்க அப்போ ஏழு அப்போ நான் பதினாலு டிஸ்ட் ஏழுன்னு இருக்கு இது அடித்தோம்னா ரெண்டு இஸ்ட்டு ஒன்று ஓகே அடுத்தது பாருங்க திருமகளின் தாய் முப்பத்தஞ்சு சிவப்பு மணிகள் மற்றும் முப்பது நீலமணிகளை கொண்ட கைகாப்பு காப்பு அணிந்திருக்கிறார் திருமகள் அதே விகிதத்தில் சிறிய கை காப்பை அதே இரு வண்ண மணிகளை பயன்படுத்தி செய்ய விரும்புகிறார் அவர்களால் எத்தனை வெவ்வேறு வழிகளில் கை காப்புகளை செய்ய இயலும் அப்படின்னு கேட்கிறாங்க இது என்னன்னா இது வந்து எப்படின்னா முப்பத்தஞ்சு மணிகள் முப்பது நீலமணிகளை கொண்ட கை காப்பு அணிஞ்சிருக்காங்க இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால் முப்பத்தஞ்சு ஏழு பிரித்தோம்னா ஐஏ முப்பத்தஞ்சு ஆறு இதை வந்து எப்படி பெருக்கிக்கலாம் ரெண்டால பெருக்கிக்கலாம் இதையும் ரெண்டால பெருக்கணும் இது வந்து முப்பத்தஞ்சுக்குள்ள முப்பதுக்குள்ளார வந்துடணும் இதுக்கு மேலே பாருங்களேன் ஏழால பெருக்கினா ஏழஞ்சு முப்பத்தஞ்சு அப்படி வந்துடுது ஏழாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படி வந்துருது அப்பா இது எத்தனை வழிகள் இது வரைக்கும் இதுக்குள்ளார எவ்வளோ பிரிக்கலான்னு பார்த்து போடணும் நான்கு வழிகள் ஓகே அடுத்து அணி ஏ ஆனது ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் இருபத்தி ஆறு போட்டிகளை வெளியிறது பி ஆனது ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் நான்கில் மூன்று போட்டிகளை வெளிகிறது ஸோ எந்த அணியில் வெற்றி பதிவு சிறப்பானது இங்க பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு போட்டிகள்ல ஐம்பத்தி ரெண்டு போட்டிகள்ல இருபத்தி போட்டிகள் வெல்றாங்க அதே பி அணி ஐம்பத்தி ரெண்டு போட்டிகளில் நாலில் மூன்று பங்கு போடுறாங்க ஓகேவா அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா முப்பத்தொம்பது அப்போ இதுதான் வெற்றி பெறுவு சிறப்பானது ஒரு பள்ளி சுற்றுலாவில் ஆறாம் வகுப்பிலிருந்து ஆறு ஆசிரியர்களும் பன்னிரெண்டு மாணவர்களும் ஏழாம் வகுப்பிலிருந்து ஒன்பது ஆசிரியர்களும் இருபத்தி ஏழு மாணவர்களும் எட்டாம் வகுப்பிலிருந்து நான்கு ஆசிரியர்களும் பதினாறு மாணவர்களும் பங்கு கொள்கிறார்கள் ஏன்னா அந்த வகுப்பில் ஆசிரியர் மாணவர் விகிதம் எது எங்கே குறைவாக இருக்குன்னு பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு ஆறாவது ஏழாவதுக்கு எட்டாவதுக்கு எல்லாருக்கும் இப்படி எழுதிட்டாங்க இதை கேன்சல் பண்ணோம்னா ஒன்று டிவைட் பை ரெண்டு இதை கேன்சல் பண்ணால் ஒன்று டிவைட் பண்ணி இதை கேன்சல் பண்ணால் ஒன்று டிவைட் பை நாலு அப்போ எது குறைவாக இருக்குது ஒன்று டிவைட் பை நாலு குறைவாக இருக்கு ஓகே அடுத்து பாருங்க உன் ஒரு முன் பள்ளி நாட்குறிப்பில் நடப்பு கல்வியாண்டின் விடுமுறைகளின் எண்ணிக்கைக்கும் வேலை நாட்களுக்கு இளக்கின் எண்ணிக்கைக்கும் விகிதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க ஸோ முன்னூற்றி அறுபத்தஞ்சு வந்து மொத்த நாட்கள் இரநூத்தி இருபது வேலை வேலை ஆட்கள் ஸோ முன்னூற்றி அறுபத்தஞ்சிலிருந்து இரநூத்தி இருபது கலெக்ஷன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க விடுமுறை நாட்களுக்கும் வேலை நாட்களுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டுருக்காங்க ஸோ விடுமுறை நாட்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு வேலை நாட்கள் இரநூத்தி இருபது இது கேன்சல் பண்ணோம்னா இருபத்தொம்போது ஈஸ்ட்டு நாற்பத்தி நாலு இருபத்தொம்போது ஈஸ்ட்டு நாற்பத்தி நாலுன்னு வந்துடும் ஓகேவா ஓகே இதை ரேஷியோ அண்ட் ப்ரொப்போஷனை பொறுத்த வரைக்கும் வினாக்கள் முடிச்சுட்டோம் அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் போட முடியும் ஓகேவா இது இது ரிலேட்டடாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக எல்லா சமும் போட வந்துடும் ஓகேவா தேங்க்யூ